பாட்டில் வாங்கினாப்புல சாக்கெட்னா கிழிச்சிட்டு கடுப்பாக இருக்கும். ஏய் ஷாம்பு இங்கே இருக்கோ. நீம் எடுத்துக்கலாமா? சின்னது, இதை விட சின்னதாக இருக்கும்னு பாரு. நம்ம அந்தானே கிளீனிக் ப்ளஸ் எடுப்போம், அதுக்குள்ளே ஏதோ ஒன்று எடுத்துரு. ஏய் ஷோராக தான் வேணுமா மாப்பிள? இங்கே இருக்கு கிளீனிக் ப்ளஸ். யூனிவர்சல் நல்லா பிராண்ட் பண்ணுற மாதிரி. அது ஆலோவேரா? ஆலோவேரா தாண்டா நல்லா இருக்கும், பெட்டர்டா? நல்லா இருக்குமா? ப்ளஸ் சொல்றேன், நீ இருக்குமாதானே நம்பிடலாம். பிளாஸ்டிக் கார்ட்ஸ் இருக்கு, எங்கண்ணா இருக்கு? மாப்பிள்ள இங்க இருக்காண்டா. ஆனா இங்க எவ்வளோண்ணா வருது? 85 இல்லைண்ணா. இது செட்டாக 3 வச்சா அப்படி பாக்ஸ்க்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி. ஆ செட் இல்லையா? சரி, இதை விட ரேட்டு கம்மியாக கொடுங்கண்ணா. இவ்வளவு வேண்டாம். இதை விட ரேட் இல்லையா? கம்மியாக இல்லையா? எதுக்கு இதோட கம்மியாக இல்லையா? எத்தனை செட்டு வேணும் நமக்கு? கம்மி விளையாட 3 செட்டு வேணும். 3 செட். ம், 3 பேர் 3 செட்டா? கம்மி விளையாட வேறு எத்தனை செட் வேணும்? எப்படி 2 செட்டில்? ஆ பரவாயில்ல தாங்க. பிளாஸ்டிக்னா அது எப்படி மாப்பிள்ள இருக்கும்? பிளாஸ்டிக்னா கிளியா, அது அது மடக்குனீங்க, அந்த இது மடக்குனா மடங்கிடும், மடக்குனா மடங்காது. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஹாண்டியாக யூஸ் பண்ணுறேன். அது எத்தின்ற ரூபா? ஆ தாங்க, அதில் ஒரு 3 கட்டு தாங்க. ரெண்டு தான் ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா அவர் ஆட்ட ஆடினாதான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன் இருங்க, லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. ஆல்ரெடி 2 மணி நேரம் லேட்டு, அதனால தான் இங்கே உட்காந்துருக்குறோம். கரெக்டாக நாங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல லைட்டும் இல்லை, அதனால தான் மூஞ்சி வேறு இருட்டாக தெரியுது. மாப்பிள்ளை இங்கே செக் பண்ணிகிட்ருக்காங்க ட்ரெயின் எந்த இடத்த வந்துட்டுருக்குது அப்படின்னு. ஸோ இந்த வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அதிலலாம் செக் பண்ணிட்ருக்காங்க. நாங்கள் வந்து 11:15 ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க வேண்டியது, எங்கள் ட்ரெயின் கிளம்ப வேண்டியது. ஆனால் நீ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 11:15 தான் வீட்லேயே கிளம்பணும். என்னடா அப்படின்னா ட்ரெயின் வந்து இன்னும் சென்னை பார்டருக்குள்ளேயே வரலடா, உள்ள ஆரம்பக்கம் ஆதம்பாக்கமோ ஆரம்பாக்கம்னு நினைக்கிறேன், அந்த ஊர் வந்தால் தான் அங்கேருந்து வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க. இங்கே வந்து அந்த ட்ரெயின் என்ஜின் வேறு, சென்னை வந்து ஒரு சைடு தான் உள்ள வர முடியுமா, இங்கே வந்துட்டு என்ஜின் வேறு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாங்க. அதுக்கு 1 மணி நேரம், அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா 1.5 மணி நேரம் டைம் இருந்தது 11:15. இப்போ டைம் என்ன மாப்பிள? 12:40 ஆகுது, இன்னும் ட்ரெயின் வந்து அது என்ஜின் சேஞ்ச் ஆகி நாங்கள் கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட 1:30 ஆயிரும்னு நினைக்கிறேன். கேரளா எர்ணாகுளம் ரீச் ஆகிறதுக்கு நாளைக்கு 12 மணிக்குள்ளே போயிட்டா போகுதுன்னு இருக்குதுங்க. 1:30 இப்போ இந்த வேரிஸ் மை ட்ரெயின் ஆப்பில் போட்டிருக்க டைம் பார்த்தீங்கன்னா 1:30 நாளைக்கு ஆஃப்டர்நூன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அலப்பி போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1 hour, 1.5 hours, 2 hours கிட்ட ஆயிரும் அப்படின்றாங்க. நாளைக்கு நைட்டுக்குள்ள போயிட்டா போகுதுங்க. தம்பி போக தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. 4 நடைமேடை. அக்யூரேட்டாக இருந்து பாருங்கள்.
டேட்டா எக்ஸாக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 எல்லாமே அப்டேட்டாக ப்ராப்பராக எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஆப்புக்கு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்க. ஜோக்கரே வைக்காம வந்து சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஒரு ஒரிஜினல் ரம்மி சேம் சம்பளம் சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கணும். செகண்ட் ரம்மி வந்து நீ ஒரிஜினல் ரம்மியும் வச்சுக்கலாம், மினிமலாக சொல்கிறேன். டேட்டி வந்து ஜோக்கர் வச்சு ஒரு ரம்மி, சார் ரெண்டு ரம்மி முடிஞ்சா நீ ரெண்டு செட்டு நீ உன்னுடைய விஷயம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், செட்டாகவும் வச்சுக்கலாம், ரம்மியாகவும் வச்சுக்கலாம். சேம் நம்பரும் டிஃப்ரெண்ட் சம்பளம் நீ இல்லாட்டி ஒரே வேறு இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ரெண்டு வேறு வேறு பூவாக இதை எடுத்தனா இப்போ ரெண்டுமே வேறு வேறு இந்த மாதிரி செட்டு சேர்த்துக்கலாம். ஸோ மொத்தம் இது மாதிரி அது பண்ணுடைய விஷயம் இல்லை, நீங்கள் ரம்மியாகவே சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். ஆனால் மினிமல் கண்டிஷன் ஒரு ஒரிஜினல் ரம்மி கண்டிப்பாக இருக்கணும். செகண்ட் மினிமல் கண்டிஷனில் ஒரு டம்மி ரம்மி கண்டிப்பாக இருக்கணும். மினிமல் கண்டிஷன் நாலுமே ஒரிஜினல் ரம்மி சேர்க்குறதுனால உன்னோட விஷயம் டூ ரம்மி முடிஞ்சா மொத்தம் 13 கார்டு, மொத்தம் 3 3 12 இன்னொரு கார்டு இருக்குல்ல, ஒரு கார்டு 4 செட்டு சேர்க்கணும். ஒரே ஒரு செட்டு மட்டும் 4 கார்டு விஷயம் தான், எந்த நாள் 4 கார்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்படின்னு தெரியுதா? இப்போ நீ கேட்கலாம் ஏன் வந்து இந்த நீ கார்டு எடுக்கக்கூடாது, இந்த கார்டு எடுத்தீங்கன்னா உனக்கு செட்டு சேர்த்துக்கு சொல்லிட்டு இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ரம்மி சேர்க்கல, இந்த கார்டு ஒரிஜினல் ரம்மி சேர்க்கல, ஒரிஜினல் ரம்மி சேர்க்கல. இந்த கார்டை எடுத்தேன்னா நான் ரம்மி சேர்க்கிறதா இருந்தால் மட்டும்தான் நான் கார்டு எடுக்கணும். இந்த கார்டை நான் எடுத்தேன்னா அவன் என்ன கேட்பான், நீ ரம்மியை காட்டு அப்படின்னு இந்த கார்டை வச்சு நான் எடுத்தேன்னு வச்சுக்கோ, சப்போஸ் அவன் என்ன கேட்பான் ரம்மியை காட்டு இந்த கார்டு இல்லாட்டி இந்த கார்டு. அதாவது நீ வந்து ஒரிஜினல் ரம்மி சேர்க்காம இங்கிருந்து கார்டு எடுக்க முடியாது, அங்கேருந்து எடுக்கிறேன்னா இல்லாட்டி எனக்கு ஒரிஜினல் ரம்மி சேர்ற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் ரம்மினா 3 செட்டு இல்லை 4 செட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த தேவைப்பட்ட நம்பர் இருக்குல்ல, இந்த போட்டுனா அது வந்துடலாம். ஓகே எடுத்துட்டு அவனை நான் காட்டு சொன்னாங்க. புரியுது அவனுக்கு? புரியுது புரியுது புரியுது.
நீ பாத்துட்டியா ஃபர்ஸ்ட்? வாங்க வாங்க போன் எடுத்துங்க. இது இது நம்ம போன்றா? அது அது யாருடா போன்? நம்மளுடைய.